ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டீட்டெயில் சேனலில் ஃபாயரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபாயர்னால் என்ன, ஃபாயர் எப்படி எவால்வ் ஆச்சு, ஒரு ஃபாயருக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படும், ஃபாயரில் என்னென்னலாம் வைக்கலாம், ஃபாயர் ஓப்பனாக இருக்கணுமா இல்லை க்ளோஸ்டாக இருக்கணுமா, இதெல்லாம் பற்றி கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபாயர்னால் என்ன, ஃபாயருங்கிறது நம்ம லிவிங் ஏரியாவையும் என்ட்ரன்ஸையும் செப்பரேட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ். நம்ம வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஃபாயர். நிறைய பேருக்கு இருக்க ஒன் ஆஃப் த மேஜர் க்வெஸ்சன் வந்து, எதுக்கு ஃபாயர்? கண்டிப்பாக வீட்டுக்கு ஃபாயருன்றது ஒரு அவசியமான ஸ்பேஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டோ ஒரு அவுட்சைட் வேர்ல்டில் இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வெல்கம் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் அது அவங்களுக்கு மென்டலி ப்ளீஸிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் லிவிங் ரூம் ஆக்சஸ் இல்லாததுனால உங்கள் ப்ரைவசியும் மெயின்டைன் ஆகும். ஃபாயருன்ற கான்செப்ட் இப்போ வந்ததில்லை, காலங்காலமாக நம்ம ட்ரெடிஷனில் இருக்க திண்ணை கான்செப்ட் தான். ஃபாயர் வந்து திண்ணையிலிருந்து எவால்வ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஃபாயர் அண்ட் திண்ணைக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை தேர்ட் பர்சன் வெயிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸாக இருக்கட்டும். இப்போது இந்த காலத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம வீட்டுக்கு வர்ற சிச்சுவேஷன் நிறையவே இருக்குது. இப்போது ஒரு டெலிவரி பர்சனோ இல்லை டிரைவரோ இல்லை அதர் ஆஃபீஸ் ஸ்டாஃபோ நம்ம வீட்டுக்குள்ளே டைரெக்டாக அலோவ் பண்ணாமல், அதே சமயம் ரோட்லேயே நிற்க வைக்காமல் அவங்கள அட்டன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ஸ்பேஸாக ஃபாயர் இருக்கும். இந்த சிமிலாரிட்டிஸ் நீங்கள் திண்ணையிலையும் பார்க்கலாம். ஃபாயரில் மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஓப்பன் ஃபாயர், இன்னொன்று க்ளோஸ் ஃபாயர். இந்த ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஓப்பன் ஃபாயர்னா என்ன, க்ளோஸ் ஃபாயர்னா என்னன்னு பார்ப்போம். ஓப்பன் ஃபாயர், ஓப்பன் ஃபாயரை ஒரு எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போது ஒரு G+1 வீடு இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரை சேர்த்த மாதிரி டபுள் ஸ்டோரி ஹைட்டில் ஃபாயர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓப்பன் ஃபாயர்னு சொல்லுவோம். அதோடய டாப் லெவல் வந்து கான்க்ரீட் ஸ்லாபாகவும் இருக்கலாம், இல்லை ஓப்பன் டு ஸ்கையாகவும் கொடுக்கலாம், இல்லை சன் விண்டோவை கூட கொடுத்துக்கலாம். ஆன் தி அதர் சைட், க்ளோஸ் ஃபாயரை பொறுத்தவரை மற்ற ஸ்பேஸஸ்க்கு இருக்கிற அதே சீலிங் ஹைட்டில் ஃபாயர் ஸ்பேஸ் இருக்கும், அதை நம்ம க்ளோஸ் ஃபாயர்னு சொல்லுவோம். இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஃபாயரை பொறுத்தவரை ஒரு கிராண்டான அப்பீல் இருக்கும், லக்ஸுரியான வீட்டில் மோஸ்ட்டாக இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டபுள் ஸ்டோரி ஹைட்டுக்கு ஃபாயர் ஸ்பேஸ் கொடுக்கறதுனால உங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃப்ளோர் ஸ்பேஸ் கம்மியாகும். மேபி நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் ஏதாச்சும் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஓப்பன் ஃபாயரை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். க்ளோஸ் ஃபாயரை பொறுத்தவரை உங்களுக்கு மற்ற ஸ்பேஸஸோடு மர்ஜ் ஆகிறதுனால இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரூம்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் க்ளோஸ் ஃபயருக்கு தான் போக முடியும், பிகாஸ் அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆப்ஷன் இருக்காது. நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எங்கள் வீடியோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், இதில் ஃபயருக்கான ஸ்பேஸ் எப்படி விட முடியும்னு. இந்த க்வெஸ்டினுக்கு பேசிக்காக எவ்வளோ சைஸ் ஃபாயர் இருக்கணுன்ற ஒரு தம்ப்ரூல் மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொத்த வீட்டோட ஏரியாவில் மினிமம் 2-4% ஆஃப் த ஏரியா ஃபாயர் ஸ்பேஸ்க்கு அலோகேட் பண்ணாலே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டோட ஏரியா 900 square feet இருக்குன்னா அதில் 4% 36 square feet வரும். இது ஒரு டீசெண்டான ஃபாயர் ஸ்பேஸ்க்கு போதுமான ஏரியா. இல்லை உங்ககிட்ட நிறைய ஃப்ளோர் ஏரியா இருக்குன்னா கிராண்டாகவே உங்கள் ஃபாயரை டிசைன் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறப்போ ஒரு ஃபாயருக்கு எவ்வளோ வித்து தேவைப்படும்னு பார்ப்போம். இப்போது மினிமமாக 3 feet 6 inches வித்து நம்ம ஃபாயர் ஸ்பேஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக மெயின் டோரோட வித்து வந்து மினிமம் 3 feet 6 inches இருக்கும். ஸோ அந்த டோருக்கான ஆக்சஸ் ப்ராப்பராக இருக்கணும்னா இந்த வித் அவசியம். அடுத்தபடியாக இதை விட கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க 4 feet to 4 feet 6 inches வரைக்கும் கொடுக்கலாம். இன்னும் கிராண்டாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க 5 feet and above கூட போகலாம்.
உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க என்டர் ஆக போகிற ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் உங்கள் ஃபாயர். ஸோ அந்த ஸ்பேஸை ஏஸ்தட்டிக்கலாக அட்ராக்டிவாகவும் வெல்கமிங்காகவும் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் ஃபாயரில் பேசிக்காக என்ன விஷயம்லாம் பண்ணலான்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதுதான் உங்கள் ஃபாயர் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட், ஒன் ஆஃப் த வால்ஸை ஹைலைட்டர் வாலாக ட்ரீட் பண்ணலாம், ஒரு பிரைட் கலர் கொடுத்து. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிளை ப்ளேஸ் பண்ணலாம் வித் மினிமல் ஸ்டோரேஜ். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் கையில் இருக்கிறத ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹைலைட்டர் வாலை இன்னும் அப்பீலிங்காக ஆக்கிறதுக்கு வால் போர்ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ஃபாயரோட ஃப்ளோரிங்கில் ஒரு நல்ல ரக் ஆர் மேட்டை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ தட் வர்றவங்களுக்கு ஒரு கோசி ஃபீல் இருக்கும். நிறைய டிசைனர் ரக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் உங்கள் ஃபாயருக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் உங்கள் ஃபாயரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்கள் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸை ப்ளேஸ் பண்ணுற ஷூ ரேக். உங்கள் ஃபாயருக்கு செட் ஆகிற மாதிரி ஷூ ரேக்கை ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து உங்கள் ஷூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சீட்டிங் ஆர் ஆட்டோமேனை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் உட்காந்து ஷூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டுக்கு வந்ததும் டக்குன்னு ஃபியூ செகண்ட்ஸ் கிராஷ் ஆகிறதுக்கோ ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். அண்ட் நம்ம கீஸை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கீ ஹோல்டர் ப்ளேஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போலாம் நிறைய பேர் ஃபாயரில் ஒரு நல்ல டிசைனர் மிரர் இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ தட் வெளியே போகும்போது ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய பேர் வாஸ்துக்காக கூட மிரர் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் மிரர் வைக்கணும்னா உங்கள் ஃபாயரில் சூட் ஆகிற மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் மிரரோ இல்லை இதில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான மிரரோ ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃபாயரை இன்னும் அட்ராக்டிவாக இருக்க கொஞ்சம் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ தட் உங்கள் ஃபாயரை இன்னும் இலிவேட் பண்ணி காட்டும். சாண்ட்லியர் ஆர் ஹேங்கிங் லைட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிராண்ட் அப்பீல் கொடுக்கும். உங்கள் ஃபாயருக்கு செட் ஆகிற மாதிரி சில ஆக்சசரிஸ் வச்சிங்கன்னா உங்கள் ஃபாயர் ஸ்பேஸ் இன்னும் கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ சில பேர் வீட்டில் என்ட்ரன்ஸில் ஏதாச்சும் ஐடிலோ இல்லை ஸ்டாச்சுவோ வைக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டேபிளை கூட ஒரு சென்டர் ஸ்பாட்டாக வச்சு ஸ்டாச்சுவை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபாயரை ஏஸ்தட்டிக்கலாக அப்பீலிங்காக கொண்டு வர்றதுக்கு இதெல்லாம் தான் எங்களோட சில சஜஷன்ஸ். இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு எம்டி ஃபாயர் ஸ்பேஸ் இப்போ எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு. ஃபாயரை பற்றி நாங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இன்டீரியர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் குவெரிஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்டீரியர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம டீட்டெயில் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.